Hey guys, welcome back to my channel Cup of Coffee with Jay and Abhi. This is Abhi. In your video, what are you going to do? In the chocolate truffle cake, we will see how to do this. This is pure eggless cake. In the cake, what are you going to do? I am going to do a birthday. I have uploaded my birthday video on my channel. You can check the link in the description box. இப்போ வாங்க நம்ம இந்த கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சிஃப்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே நான் வந்து 1 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஐசிங் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து சிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நான் வந்து வெட் இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். வெட் இன்கிரீடியன்ஸ்க்கு இங்கே நான் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆர் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் சாஃப்டன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பட்டரோட வந்து ஒரு 200 ml ஆல்மோஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ஸ்ட் மில்க் அதுக்கப்புறமா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் ஆஃப் வாட்டர். அது வந்து பிளெயின் வாட்டராக இருக்கலாம், இல்லை ஹாட் வாட்டராக நம்ம எடுத்துக்கலாம். 1/2 கப் ஆஃப் வாட்டரில் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஒயிட் வினிகர். இந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த பட்டர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இது வந்து அப்படியே ஃப்ராத்தியாக வரும், ஃபோமியாக வரணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து, எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸ், நான் அதை வந்து இங்கே வந்து பேட்ச் பேட்சாக நான் சிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து கட்டி தட்டாமல் இருக்கும், நடுவில் நம்மளுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எல்லா பேட்சும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக வந்து, உங்களுக்கு சப்போஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்னா, நம்ம வந்து எதர் காஃபி டிகாக்ஷனோ இல்லாட்டி பிளெயின் ஹாட் வாட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி டிகாக்ஷன் நம்ம வந்து சாக்லேட் கேக்கோடு வந்து காஃபி டிகாக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா சாக்லேட் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ண. ஸோ இப்போ நீங்கள் எல்லா பேட்சும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது கேக் பேட்டர். ஸோ நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிளெயின் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் டிகாக்ஷன் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கேக் கன்சிஸ்டன்சி வந்து இதுமாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா உங்களோட கேக் பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நடத்தும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 7-inch கேக் டீனில் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் அந்த டின்னை வந்து நல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன், பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாஷ்மெண்ட் பேப்பரை போட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் வந்து பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கேக் வந்து ஈவனாக பேக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டென்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே அம்முங்காமல் இருக்கும், அதே மாதிரி சைட் க்ரஸ்ட் வந்து சாஃப்டாகவே பேக் ஆகி வரும். இது நான் வந்து சும்மா ஒரு ட்ரையலுக்காக நான் பண்ணது, இது நானாக கண்டுபிடிச்சது தான். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக அதுக்கப்புறம் கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய கேக் பேட்டர் எல்லாத்தையுமே வந்து இந்த கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாத் அடியில் வச்சுக்கோ, அந்த கிளாத் மேலே வந்து ஒரு 10-15 டைம்ஸ் வந்து பேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற ஏர் பபுள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகும், அப்போ வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா பேக் ஆகி வரும் நம்மளுக்கு. இந்தமாதிரி பாஷ்மெண்ட் பேப்பர் சைஸில் போடும்போது ஒரே விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எதுவும் வந்து கசங்கள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் இந்தமாதிரி ஃபோல்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கேக் வந்து கரெக்டாக ஈவனாக அந்த சர்க்கிளாக பேக் ஆகி வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் 375 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனை, அதில் நான் வந்து என்னோடய கேக் வந்து 30-35 minutes கரெக்டாக 30 minutes வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, டூத் பிக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் வந்து கேக் வந்து 30 minutes பேக் ஆகிடும், இல்லை உங்களுக்கு ஒன்றும் பேக் ஆகலைன்னா 35 minutes வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 30 minutes கரெக்டாக ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு, நார்மல் டூத் பிக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்தது. ஸோ இப்போ நான் வந்து அன்மோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்மோல் பண்ணணும். இப்போ நான் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு டவல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு 1 hour கழிச்சு நான் வந்து கேக் மோல்ட்லேருந்து வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு போகிறேன். நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, கேக் வந்து பிஃபோர் டேவே நம்மளுக்கு என்றைக்கு தேவையோ அதுக்கு முந்தின நாளே நான் வந்து கேக் பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ தட் வந்து எனக்கு கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல்டானாக இருந்திருக்கும், நம்மளுக்கும் வந்து அந்த
ஃப்ராஸ்டிங் எதாவது போடும்போது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பேக் பண்ணுவேன். இப்போ நான் வந்து அன்மோல் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து எதுக்கு அந்த பாரிஷ்மெண்ட் பேப்பர் வந்து கரெக்டாக ஈவனாக போட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைட்ஸில் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, அது க்ரஸ்ட்டு நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஸ்பஞ்சு. இதுக்காக தான் நான் வந்து அந்த சைட்ஸ்லேயும் பாரிஷ்மெண்ட் பேப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மெத்தட் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் சொன்னால், அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக நீ சொன்ன மெத்தட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து 3 கப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு 12 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதாவது வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 மினிட்ஸாக கம்ப்ளீட் 2 மினிட்ஸ் வைக்கக்கூடாது. 40 செகண்ட்ஸ் இன்டர்வலில் நான் வந்து 2 மினிட்ஸ்க்கு வச்சு நான் இது பண்ணிடுறேன். ஸோ நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மெல்ட் ஆயிருந்தது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து சாக்லேட் சங்க்ஸ் இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஸ்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த சாக்லேட் சங்க்ஸுமே வந்து இந்த சூடுக்கு வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ 2 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சிரும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா அது மாதிரி வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் வாட்டரியாகவும் இருக்கணும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனாஷ்க்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நல்லா ஷைனிங் லுக் கொடுக்கும் உங்களுக்கு கனாஷ்க்கு. ஸோ அதனால் நான் இங்கே வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டரை போட்டு நீங்கள் திரும்பி மைக்ரோவேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சாக்லேட்டில் இருக்கிற அந்த சூடுக்கே வந்து இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கெனாஷ் இருக்கும், நல்லா ஷைனியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிங் ராப் எடுத்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கிராக்ஸ் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு சாக்லேட்டில் மேலே. ஒரு மாதிரி வந்து கிராக்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த இது லேயர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இதுமாதிரி சாக்லேட்டை ஒட்டி நான் வந்து வைக்கிறேன் இந்த பேப்பரை. அப்போ நம்மளுக்கு வந்து அதுமாதிரி கிராக்ஸ் ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஃபோர் டேவே பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சேம் டே பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து திக்கன் ஆகும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பஞ்சு, செகண்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி சாக்லேட் கெனாஷ் ரெடி பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப். இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கை வந்து லேயர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து சொன்ன மாதிரி முன்னாடி நாளே நான் வந்து கேக் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அந்த கேக்கை வந்து நான் வந்து செக்மெண்ட்ஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து 1 ஹவருக்கு வந்து நான் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம நேத்தியை வந்து அன்மோல் பண்ணி வச்சுருந்த அந்த கேக்கை வந்து நம்ம எப்போவுமே ஒரு டேம் கிளாத் போட்டே க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் நம்ம எப்போ கேக் பேக் பண்ணுற வரைக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டூம்டாக இருக்கிறது மட்டும் லைட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஈவனாக லெவல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 7 இன்ச் கேக்கை நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 லேயர்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ கட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் கேக்கு. இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து கேக் கட் பண்ணுற அந்த இதுவே இருந்ததுன்னா கூட, என்கிட்ட அது இருந்தது ஆனால் நான் வந்து ஜஸ்ட் நைஃப் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பஞ்சை வந்து சுகர் வாட்டரில் வந்து சோக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து வந்து சுகர் அண்ட் வாட்டர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து நம்மளோட ஸ்பஞ்சில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கேக்லாம் லெவல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து 1 ஹவர் ஆகிடுச்சு. என்னோடய கெனாஷ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்தேன் நான். ஸோ நல்லா வந்து திக்கனாக இருந்தது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளுக்கு கெனாஷ் எடுக்கும் போது, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு எடுக்கும் போது. ஸோ கம்ப்ளீட்டாக கூல்டவுனாக இருக்கும், கொஞ்சம் திக்கனாக இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில், எந்த நாசில்ஸுமே இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நாசில் வேணால் கூட நீங்கள் ரவுண்ட் நாசில்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஜென்ரலாக எந்த நாசில்ஸும் தேவையில்லை, நான் எதுவும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு போடுறது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கப்பை வச்சு அந்த கப்பில் வந்து இந்த பைப்பிங் பேக் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாக்லேட் கெனாஷை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹோல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்பஞ்சு வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சும்மா வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு க்ரீம் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் வந்து சாக்லேட் லேயர் லேயராக ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில், இல்லை உங்களுக்கு எதாவது நட்ஸ் வேணும்னு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்
நம்ம இஷ்டம் இல்லை சாக்லேட் ஷேவிங்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எதுவுமே ஆட் பண்ணலாம், ஜஸ்ட்டு நான் வந்து சாக்லேட் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன், அந்த சாக்லேட் கெனாஷ் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கும் வந்து அதே மாதிரி சுகர் சிரப் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய சாக்லேட் கெனாஷ் வேணும்னா நிறையா கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட டாப் லேயரும் நான் வச்சிட்டேன், நான் டாப் லேயரும் வச்சுட்டு அதே மாதிரி மற்ற ரெண்டு லேயருக்கு எப்படி நான் ஃபாலோ பண்ணேன்னா அதே மாதிரி தான் மேலே இருக்க லேயருக்கும் ஃபாலோ பண்ணுறேன். மற்ற லேயருக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்பஞ்ச் மேலே வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இந்த டாப் லேயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஸ்மூதன் பண்ணிக்க போகிறோம் மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, திக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து ஸ்பேட்சுலா டிப் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸில் கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேம் இதுலேயே வந்து நல்லா வந்து அதாவது டவுன்லேருந்து அப் வரைக்கும் நான் போடுற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக தட் இஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக்கரியில் நம்மளுக்கு எப்படி ஒரு கேக் வாங்குமோ அதே எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதோட இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல் கேக்குக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் க்ளீனாக இருக்கும் ஒர்க். அதுதான் மெயின் திங், ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோன்னா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் என்னோடய கேக் ஃபுல்லுத்துக்கும் நான் வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான், நல்லா ஹாட் வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்குது, வேப்பர் வரது உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு சூடாக இருக்க வாட்டரை எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பேச்சுலாவும் எடுத்துக்கிறேன் நான். அந்த ஸ்பேச்சுலாவும் நல்லா வந்து அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஒரு துணியோ இல்லை பேப்பரோ கையில் வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பரோ கையில் வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா க்ளீனாக நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு என்ன சொல்ற ஒரு க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் மொரோர் வந்து நம்மளுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி நான் வந்து பக்காவாக வந்து கிளியர் பண்ணிட்டேன் நான். இது வந்து ஃபைனலாக ஒரு சின்ன சின்ன டச்சிங்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1 hour வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். நல்லா ஏதாவது ஒரு கவர் பண்ணி வைங்க, கேக் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பவுலோ ஏதாவது இருந்தால் அதுமாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுருங்க. இதுக்கடுத்தது இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரூஃபில் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1 cup கொஞ்சம் கம்மியான சாக்லேட் சிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதோடு வந்து 5 tablespoons ஆஃப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம வந்து ஒரு 2 minutes வந்து மைக்ரோவேவில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 minutesமே அதேமாதிரி 40 seconds இன்டர்வெலில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 2 minutes தான் கம்பல்சரி 2 minutes வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 minute சாக்லேட்ஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே மெல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்து எனக்கு 1 minute வந்து நல்லா வந்து சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் விஸ்க் பண்ணோன்னே எனக்கு பர்ஃபெக்டான வந்து கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹெவி க்ரீம் ஆட் பண்ணியிருக்கலாமோன்றதே வந்து எனக்கு இந்த சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. நல்லா தின்னாக இருந்ததுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாக்லேட் அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. இது நான் சொன்ன மாதிரி வந்து சம்மர் ரிச்சான சாக்லேட் ட்ரூஃபில் கேக். ஸோ நிறைய சாக்லேட் இருக்கும். உங்களுக்கு சாக்லேட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக எவ்ரி பைட்டில் வந்து உங்களுக்கு சாக்லேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சாக்லேட் சாஸை மேலே போட்டுட்டு நான் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நான் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து இது மாதிரி வந்து பேர்ல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து எடிபிள் பேர்ல்ஸ், இது டெக்கரேட்டிங் கேக் டெக்கரேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடிபிள் பேர்ல்ஸை ஃபுல்லாக மேலே வந்து நான் தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பர்ட் சாக்லேட்ஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இங்கே ஆட் பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டெம்பர்ட் சாக்லேட்டில் எப்படி இந்த டிசைன் பண்ணணும்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ இதுக்கு நான் போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து சாக்லேட் கிரேவிங்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஃபுல்லத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒயிட் சாக்லேட்டில் நான் வந்து ஒரு காயின் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் மேலே வச்சு என்னோடய கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த கேக் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹப்பி. டேக் கேர், பை பை.